பூஜை செய்யும் முறையை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன செய்யலாம்? ரெண்டாவது ஒரு விஷ்ணு வணங்குறவன் துளசியை போட்டு வணங்கலாம், சிவத்தை வணங்குறவன் நிலவு தலையை போட்டு வணங்கலாம். அதையும் ஏற்றுக்கிறான் கடவுள். யாருக்குமா இறைவருக்கு பச்சை ஒரு பச்சை என்னார் ஏ ஒரு பச்சை போதியா கடவுள் கடவுளுக்குன்னு நீ பூஜை அது தேவையில்லை. உனக்கு பூஜை செய்யணும் மலர்களுக்கு மலர்கள் கொண்டு தான் பூஜை செய்ய நினைக்கிற அது அவசியம் இல்லை. ஒரு பச்சிலையை போட்டால் பூஜை செய்யலான்ட்டார். எல்லாருக்கும் போகலாம், அரசன் முதல் ஆண்டியவரும் செய்யலான்னார். யாவருக்குமா பசுக்கு வாயுவனர். அப்போது எல்லோரும் ஆண்டி முதல் அரசன் வரை ஒரு பச்சிலையை போட்டு பூஜை செய்யலாம். மல்லிகைப்பூ ரோஜாப்பூ மனோரஞ்சன் அவசியம் இல்லை. ஒரு பச்சிலை போட்டு பூஜை செய்யலாம், கடவுள் அது பூஜை ஏற்றுக்கொள்கிறான். அடுத்தது யாவருக்குமா பசுக்கு வாயுவனர். தமிழன் சொல்கிறான், முதுபெரும் தலைவன் சொல்கிறார், பசுவுக்கு ஒரு பிடிச்சபடி புல் கொடுனார். என்னையா யார் அவங்க வீட்டு மாடுக்குறான் புல் கொடுத்தா என்ன நினைப்பானார்? பசுவை தெய்வமாக போற்ற வேண்டும், பசுவை தெய்வமாக போற்று. ஏனென்றால் தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளை காப்பாற்றுவது பசுபால் தான். பசுவை தெய்வமாக போற்ற வேண்டும். அதான் அடுத்தது சொன்னார், கடவுளுக்கு கடவுள் பூஜைக்கு அடுத்தது பூஜை எதுன்னு கேட்டான். யாவருக்குமா இறை ஒரு பச்சிலை. கடவுள் பூஜை செய்கிறப்போ ஒரு பச்சிலை போட்டு பூஜை செஞ்சால் போதும், நைவேத்தியமாக அதே போதும். அதுக்கு அதே மலராக ஏற்றுக்கொள்வான் கடவுள். மருவு மறிகொழுந்து மல்லிகை மனோரஞ்சிதம் போன்று அது ரோஜா மலர்கள் போன்ற அவசியம் இல்லை. போட்டு தான் பூஜை செய்யணும் அவசியம் இல்லை. பச்சிலை போட்டு ஒரு பூஜை செய்யலாம். அடுத்து பூஜை எது அடுத்து அரை அரைப்பணி எதுன்னு கேட்டான். யாவருக்கும் பசுக்குரு வாயுரை. ஒரு பசும்பு ஒரு பசுமாட்டுக்கு ஒரு பிடிச்சபடி புல் கொடுன்னா ஏன் அடுத்த பசுமாட்டுக்கு ஒரு பிடிச்ச அடுத்த பசுமாட்டு வீட்டுக்காரன் போய் இப்போ ஒரு புல் கொடுத்தா என்ன நினைப்பானே? ஒரு நட்டு ஒரு வாயை சொல்கிறேன் கேடுனார். ஒட்டு பசுபால் ஒரு பசுமாடு இருக்குது, தினம் விட்டு போய் பால் வாங்குறேன், ஒரு கால் லிட்டர் பால் கொடுன்னு கேட்குறேன். அப்படியே நெருப்பு பெருக்கிக்குது அவன்கிட்ட. ஐயா ஒரு வேண்டுகோள், நான் வந்து தினம் பால் வாங்குறேன், என்னோடைய ஒரு வேண்டுகோள் போய் கேப்பு கேட்குனான்னு கேட்டார். என்ன சொல்லுன்னு அவர் பசுமாடை வச்சுருக்கிறேன், நான் ஒரு நாலு கிலோ பத்தி கொட்டையும் ரெண்டு கிலோ புண்ணாக்கு வாங்கி தர்றேன், என் குடும்ப சரவை நீ அந்த மாட்டுக்கு வச்சு நல்லதுன்னு சொன்னான். குடியாமா அதை உடனே செய்ய மாட்டான். நாலு கிலோ புண்ணாக்கு நீயே வாங்கிக்க, நான் வாங்கி கொடுத்தாலும் மனசு தான் இருக்கேன். என் சார்பாக என் குடும்ப சார்பாக என் குடும்ப பிள்ளை குட்டிகளுக்கும் எனக்கும் நல்லது நடப்பதற்காக ரெண்டு கிலோ புண்ணாக்கு ரெண்டு கிலோ பத்து கொட்டை நான் பண்ண தர்றேன், என் குடும்ப சார்பாக நீ வாங்கி கொடுத்தா நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு ஒரு ரகசியமாக கூப்பிட்டு எனக்கு அந்த உதவி செய்வான்னு கேட்கணும். அவன் சரினு சொல்லிட்டானா புண்ணியம் வந்தான். என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான்னு கேட்போம், என் பிள்ளைகளும் நானும் நல்லா இருக்கணும் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டான். என்ன எப்படியா சொல்றேன்? நீ வச்சிருக்க மாட்டுக்கு பசுமாட்டுக்கு என் குடும்ப சார்பாக ரெண்டு கிலோ பருத்தி கொட்டால் ரெண்டு கிலோ புண்ணாக்கு கடலை புண்ணாக்கோ எள்ளு புண்ணாக்கோ அல்லது ஒரு கட்டு புல்லை வாங்கி கொடுத்தீன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன், எனக்காக உதவி செய்யணும்னு கேட்டான். நிச்சயம் உதவி செய்வான் எல்லார்த்தான். அதுக்கு யார் ஆசி இருக்கணும்? திருமலை தேவன் ஆசி இருக்கணும், அல்ல கத்தீசன் ஆசி இருக்கணும். அப்போ சொன்னார் அதில், யாவருக்குமா பசுக்குரு வாயுரை, மாதம் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு குடும்ப சார்பாக ரெண்டு கிலோ. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.